எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வேலை வாய்ப்பு வீடியோல தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்பு துறையில 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு தகுதிக்கு அருமையான சூப்பரான நிரந்தரமான வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்கிறாங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க. பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கும் பயன்படட்டும். இதுவரை பிரபு எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறேனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். வாங்க நாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது, தேர்வும் வந்து கிடையாது. நேர்முக தேர்வின் மூலம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நேர்முகத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் விண்ணப்பதர்கள் பார்த்தீங்கன்னா சான்று சரிபார்க்கப்பட்டு இனசூழ்ச்சி அடிப்பில் வந்து தேர்வு செய்கிறாங்க. இது ஒரு அருமையான வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 12/2/2020. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தற்பொழுது பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முடிந்த வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயன்படட்டும். ஸோ இந்த வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள் கால்நடை பராமரிப்பு துறையிலிருந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஆய்வக உடனால் வேலூர் மாவட்டத்தில் உள்ளவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எத்தனை வேகன்ஸி பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான கல்வி தேதி பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு. ஊதி விகிதம் பார்த்தீங்கன்னா 15,900 50,400 வரை வந்துடுறாங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலூர் மாவட்டம் மட்டும், அது வந்து போஸ்டிங் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் உள்ள மட்டும் தான் விண்ணப்பிக்க முடியும். எத்தனை வேகன்ஸி பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க. அதற்கான கல்வி தேர்வு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மற்றும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 to 50,000. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். 1 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து கொடுத்துருக்கால அனைத்து ஜாதியினரும் விண்ணப்பிக்கலாம், முன்னுரிமை உள்ளவங்க மட்டும் விண்ணப்பிங்க. அதுக்கடுத்த கல்வி தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். அதுக்கடுத்த தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஓட்டுநர் உரிமம் 4 தேதி வரை புதுப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஊதி ஓட்டுவதில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 2 வருடம் வந்து முன் அனுபவம் இருக்கணும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 to 62,000 வரைக்கும் வந்து தராங்க. அதுக்கடுத்த என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டத்து மூலம் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். எத்தனை வேகன்ஸி பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க. ஜிடி ப்ரியாரிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து கொடுத்துருக்கிறதுனால அனைத்து ஜாதியினரும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம், முன்னுரிமை உலகம் மட்டும் விண்ணப்பிங்க. ஸோ அதுக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும், நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். மற்றும் மிதிவண்டி ஓட்ட தெரிந்திருக்க வேண்டும். சம்பளம் பார்த்தீங்கன்னா 15,700 to 50,000. ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா அந்தந்த மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். அதுக்கான ஆதாரமாக பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை நகல், ஓட்டுநர் உரிமம் அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், வாக்காளர் அட்டை நகல் இவற்றின் எதுவும் ஒன்று பார்த்தீங்கன்னா விண்ணப்பத்துடன் இணைத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தாக வயது வரணும்னு பார்த்தீங்கன்னா 1/7/2019 அன்று உள்ளபடி அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். அதிகபட்ச வயதுன்னு பார்த்தீங்கன்னா அருந்ததியர், தாழ்த்தப்பட்டோர், பழங்குடியின வகுப்பினர்களுக்கு 35, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம் 32, பொது பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா 30. ஸோ அதற்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா இலவசமாக சம்பந்தப்பட்ட மண்டல இன இயக்குனர் அலுவலகத்தில் வந்து இலவசமாக நீங்கள் நேரில் போய் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை தபால் மூலம் பெற விரும்புவோர் சுய விலாசம் பெற்ற ரூபாய் 5 அஞ்சல் வில்லை ஊட்டி உரையிடம் விண்ணப்பித்து பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லது விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்ட ஆட்சியர் இணையதளத்தில் வந்து பதிவிறக்கம் செய்து விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா 1க்கும் மேற்பட்ட பதவிகளுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க விரும்பினால் தனித்தனியாக விண்ணப்பிக்க வேண்டும். ஸோ எப்படி விண்ணப்பிப்பதுன்னா விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செஞ்சுருங்க. பூர்த்தி செஞ்ச பிறகு தேவையான ஆவணங்கள் நகல்களை இணைச்சிருங்க. இணைச்சிட்டு சம்பந்தப்பட்ட மண்டல இன இயக்குனர் முகவரிக்கு பார்த்தீங்கன்னா 12/2/2020 அன்று பிற்பகல் 5:45 பார்த்தீங்கன்னா அனுப்பிட வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்தக்க பார்த்தீங்கன்னா மேல் உரையின் மீது நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயர் வந்து எழுதி அனுப்பணும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ உங்கள் கொடுத்துருக்க போஸ்ட் அனைத்தும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் அடிப்பில் மட்டுமே தேர்வு செய்யப்படும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்பிப்பதற்கு எந்தவித கட்டணமும் வந்து கிடையாது, தேர்வும் வந்து கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு 10 வருடம் உச்ச வயது வரம்பில் கூடுதலாக வழங்கப்படணும்னு சொல்லியிருக்கிறாங்க.
மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் நாம் அடுத்தது ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.